தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி போயிருக்கிறதா தான் நம்ம சொன்னோம். டெல்லிக்கு மாசத்துல ரெண்டு டைம் போவார் தான் அவரு. ஆனா யாரை மீட் பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு, ஷெட்யூல் எல்லாமே அதிகாரிகளுக்கு தெரியும், அதை வந்து நிருபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை எல்லாமே சஸ்பென்ஸ், ஓய்வு நாட்கள், ரெஸ்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருக்காரு. நேற்று கிளம்பி போனவரும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம்ல, அமித்ஷா மீட் பண்ண போறாருன்ட்டு. காலையிலேயே அமித்ஷாவுடைய இல்லத்தில், அதிகாரப்பூர்வமா தங்கியிருக்கிற அமித்ஷாவோட இல்லத்துல போய் சந்திச்சிருக்காரு. ஆளுநர் தரப்பு அதிகாரிகளுக்கே இது ஒரு ஷாக்குன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே அன்அபிஷியலா அவர் பண்றாரு, லைட்டா பண்ண விட இங்க திமுக ஸ்மெல் பண்ணிடுறாங்களாம், அடுத்தமும் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் சஸ்பென்ஸா வச்சுதான் எல்லாமே பண்றாரு. அமித்ஷா கிட்ட போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அந்த மீட்டிங் நடந்ததா வந்து சொல்றாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி நீக்கிறதா உத்தரவு போட்டாரு ஆளுநர், அதற்கு பிறகு அவரே வந்து நிறுத்திலாம் வச்சிருந்தாரு. ஆமா, மத்திய உள்துறை அமைச்சகத்தோட அறிவுறுத்தலின் பேரில்னாரு. ஆமா, அதே உள்துறை அமைச்சர் தான் போய் சந்திச்சிருக்காரு. ஏன்னா டைரக்டா ஜனாதிபதி கிட்ட போக முடியாது இந்த மாதிரி விவகாரத்துல, உள்துறை அமைச்சகம் வழியா தான் ஜனாதிபதி கிட்ட போக முடியும். அதே மாதிரி தலைமை வழக்கறிஞரையும் சந்திக்க போறாரு, நிறைய மீட்டிங் இருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட் அஜித் தோவல் எல்லாம் கூட சந்திக்கலாம்னு சொல்றாங்க. எல்லா உயர் அதிகாரிகளையும் சந்திச்சுட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரா. ஆமா, அவர் இங்க கிளம்புற சாதாரணமாவே வந்து ரொம்ப வேகமா நடப்பாப்புல, விடுக்கு 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 விடுக்குன்னு. அமித்ஷா வீட்டுக்குள்ள போறப்ப அவ்வளவு வேகமா தான் நடந்து வந்தாரு. இப்ப எல்லாத்திட்டையும் ஆலோசனை கேட்டுட்டு ஃபுல் ஃபார்ம்ல இறங்குவாருங்க தமிழ்நாட்டுல. அடுத்த ஒரு கடிதம் வந்து பறக்கும் இங்க, என்ன நடக்க போகுதோ, ஜீவா கைய முறுக்கிறான், ஜீவா கோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. ஆனா ஓய்வு நாள்ல கூட வேலை பாக்குறாரு, ஓய்வுன்னு சொல்லிட்டு போயிட்டு பத்தியா இல்லையா, இப்படி இல்ல வேலை பாக்கணும். ஆமா, அதே மாதிரி இன்னொருத்தரும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அந்த மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்தணும்னு முடிவு பண்ணி அதிமுக 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்களும் டார்கெட் வச்சிருக்காராம். ஓகே, பணத்திலையும் சரி, ஆட்களை கூட்டிட்டு வர்றதுலயும் சரி, இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி கடுப்பாகறாங்களா அவங்க. ஏன்னா அவர்கிட்ட இல்லாத பணமா அண்ணன் வந்து எடுத்து கொடுக்கலாம், நம்ம கிட்ட நம்மளே இப்ப ஆட்சியில் இல்ல, எவ்வளவுதான் செலவு பண்றது, திருப்பி திருப்பி நமக்கே வந்து இலக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தா அடுத்து நாடாளுமன்ற தேர்தல வருது, அவர் சட்டமன்ற தேர்தல வருது, எல்லாத்திலையும் நம்ம கையே ஏந்திட்டு இருந்தா என்ன பண்றது. ஜெயலலிதா இருந்தப்ப, அம்மா இருந்தப்ப அது வேறங்க, அவரு இவரு ஒன்னாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களே ஒருவருக்கு ஒருவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இருந்தாலும் அவரு எம்ஜிஆர் ஃபீல்ட்ல இருக்காரு அவரு. அது கடுப்பாருங்களாம்ப்பா, எம்ஜிஆர் இருந்தப்ப 40 லட்சம் பேர் இருந்தாங்க கட்சியில, அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தப்ப 1.5 கோடி தொண்டர்கள்னு ஜெயலலிதாவே பல இடங்கள்ல வந்து பேசியிருக்காங்க. இவரு அதெல்லாம் பீட் பண்ணி 2 கோடி தொண்டர்கள்னு பேசுறத மாவட்ட செயலாளர்களே வர முடியாது. முதல்ல 2 கோடி தொண்டர்களே கிடையாது கட்சியில. ஆமா, ஒரு பேச்சுக்கு சொல்றதா, அதெல்லாமா நம்புறது. ஓகே, மாவட்ட செயலாளர்கள் வந்து கேக்குறாங்க. ஆனா அந்த நிறைய பணம் வச்சிருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா நான் சொல்லலப்பா, அவங்க சொல்றாங்கல்ல, மாவட்ட செயலாளர்கள் சொல்றாங்கல்ல, அததான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் சொல்றாங்க. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்ல 4,800 கோடி வந்து மோசடி பண்ணியிருக்காரு இவர் முதலமைச்சரா இருந்த போதுன்னு சொல்லி ஒரு வழக்கு. அந்த வழக்கை திரும்ப தூசி தட்டி எடுத்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. சோ அந்த வழக்கு சூடு பறக்கும் அப்படின்றாங்க. எத்தனை சந்திப்பாரு இந்த நெடுஞ்சாலைத்துறை வழக்கு ஒண்ணு இருக்கு, இந்த கொடநாடு கேஸ் வந்து சுத்திட்டு தான் அந்த இருக்கு. அதே மாதிரி இந்த ஓபிஆர் அன்னைக்கு பதவி செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல வெற்றி, அதே மாதிரி ஒரு வழக்கு வேற இருக்கு. மிலானி அவர் தான் போட்டு ஓபிஆர் பதவியை காலி பண்ணாரு, அவரே தான் அந்த எடப்பாடி மேலே வழக்கு போட்டிருக்காரு. அபிடவிட்ல பொய்யா தாக்கல் பண்ணியிருக்காரு. முதல் எடப்பாடி தலைக்கு மேல ஏகப்பட்ட கதைகள் தூங்குது. உங்களில் யார் அடுத்த ஒற்றை தலைவர், முன்னாள் அமைச்சர்களை பார்த்து மாவட்ட செயலாளர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்களா, யாரு அடுத்து யாரு வருவா, லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்களே, ஒரு டஜன் பேர் இருக்காங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க தள்ளி விட்டு உள்ள வரதுக்குன்னு தான் சொல்றாங்க. சசிகலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வெளியே சுவாமி, இருக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, அடக்கிய வாசிப்போன்னு தான் ரொம்ப ஸ்லோவா வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி கேம் விளையாட போறாங்க. ஓகே, அவங்களா யாராவது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் நின்னுக்கலாம் பாக்குறாங்களா. ஆமா, வேக்கன் கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தினகரன் ஒரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அவ்வளவுதான், அதை யார் சேர்த்துக்க மாட்டாங்க அவரை. ஆமா, ஸ்மால் மம்மியும் தினகரனும் பார்த்து ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஆமா, அது முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 1,000 ரூபாய் பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதிர்கட்சியை தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க, எப்பவே கொடுப்பீங்க, 2 வருஷம் ஆச்சே,
எப்ப சார் கடை திறப்பீங்க மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கட்டும்னு வெயிட் பண்ணாங்க. ஆமா, பட்ஜெட்ல அறிவிச்சாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு. ஆனா தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொன்னப்பவே எதிர்கட்சியும் எடுத்தாங்க, பல குடும்ப தலைவிகளுமே எடுத்தாங்க. இது நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை போய் சொல்லியிருக்கணும்ல, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள்ட்டு எல்லா குடும்ப தலைவிகள்னு சொல்லிட்டு வந்து தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்கள் என்ன அப்படின்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. நேத்து வந்து ஒரு நீண்ட நெடிய மீட்டிங் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இப்ப அதை வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க யார் யாருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. ஆண்டு வருமானம் அந்த குடும்பத்துக்கு 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த குடும்ப தலைவிக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆமாம், அதே மாதிரி 5 ஏக்கருக்கு குறைவாக வந்து நன்சை நிலமும் 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலமும் வச்சிருக்க குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 3600 யூனிட் ஆண்டுக்கு வந்து அதுக்கு கம்மியாக மின்சாரம் பயன்படுத்துகிற குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்குடி பெண்கள், தூய்மை பணியாளர்கள், மீன் விற்பனையில் ஈடுபட்டுறவங்க, இல்லங்களுக்கு பணிக்கு போகிறவங்கன்ட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும், அதாவது ரேஷன் அட்டையோ இல்ல ஆதார் கார்டோ இல்லனா கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கணும்ங்கற மாதிரி முதல்வர் வந்து உத்தரவு போட்டுருக்காரு. ஆமா, ஆனா வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும், கூடு குடும்பமா வச்சுட்டு இருப்பாங்க, அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு குடும்ப தலைவி மட்டும் தான் வழங்கப்படுமா. அதே மாதிரி கார் வச்சிருக்கிற அந்த பெண்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு இதை தொடங்க போறாங்கல்ல, அதுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. சோ பேர்லாம் வச்சிருக்காங்க, கரெக்டா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கொடுக்குறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அது பார்க்குறப்ப நல்லா தான் தெரியுது இது. ஏன்னா இருக்கு வருமானம் இருக்கிறவங்களுக்கே திருப்பி திரும்ப வருமானம் போகாமல் இல்லாதவங்களுக்கு போகிறது நல்லது தான். பட் அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நிச்சயமாக எங்கேயாவது ஒரு லேக் விட்டு சொதப்புவாங்க. அதுதான் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க. இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிற இதில் அந்த மாதிரி சில இடங்களில் வர்றது இயல்பு தான். பட் அதை கூட தவிர்த்து பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மெரினால வந்து கலைஞருக்கு நினைவாக பேனா சிலையை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, சீமான் வந்து அந்த கருத்து கூட்டத்திலேயே போய் வந்து அதெல்லாம் வைக்க விட மாட்டோம், அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு, எங்களை மீறியாத வச்சிருவாங்களா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவங்க வைக்கட்டும், நாங்க ஆட்சிக்கு வந்துன்னா அகற்றப்படும். ஆஹா, ஏதோ சரி, அதான் அகற்றிடுவார், அதிகாரம் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா 1.5 மணி நேரத்துல மணிப்பூர் கலவரத்தை அடைக்கிறோம்னாரு. சோ இது ஒரு 1.5 மணி நேரத்துல பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் மெரினா. எல்லாமே ஆட்சிக்கு வந்தால் வந்தால்ட்டு. ஆமா, என்ன பேசுறானா, நம்பிக்கையை பாராட்டணும், கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும். ஆமா, இந்த மதுரைக்காரங்க யாருமே கிளி வளர்த்தாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. சென்னையில் இருக்கிற நம்ம நேயர் ஒருத்தர் வந்து சென்னையில நம்மளும் ஏன் வளர்த்த வேணாமேன்னு சொல்லிட்டு வனத்துறையிட்ட காலங்காத்தால போய் கொடுத்துருக்கிறான். வனத்துறை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே ஏன் வாங்கியிருப்பாங்களே அப்படின்னு சந்தேகமா கேட்டேன். ஏன்னா அது வெட்டி கிளியே அப்படின்னு சிரிக்கிறாருப்பா. மதுரை முத்து சாணா இருப்பாரோ, இப்படிலாம் என்னதான் பண்றதுல. சரி ஓகே, அதை காமெடி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சீரியஸான நியூஸ் வருவோம். சென்னையில் இனிமேல் செல்ல பிராணிகள் நீங்க வந்து வளர்த்தணும்னா மாநகராட்சிக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். அதுக்கான லிங்க் நம்ம வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், கீழே வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 50 ரூபா நீங்கள் வந்து பணம் கட்டணும். பணம் கட்டணும்னா உங்களுடைய மொபைல் எண், அப்புறம் அந்த செல்லப்பிராணியோடைய ஃபோட்டோ இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விடணும். அங்கே இருக்கிற இந்த மண்டல கால்நடைத்துறை அதிகாரிகள் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதையும் மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. அதனால சென்னையில் யார் யாரெல்லாம் பிராணிகள் வளர்த்துறீங்களோ, செல்ல பிராணிகள் வளர்த்துறீங்களோ உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சோகமான செய்தி, சென்னையில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த பறக்கும் ரயில் இருக்குல்ல, அதில் வந்து இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு மாணவி வந்து பயணித்து போயிட்டு இருந்தாங்க. பிரீத்திங்கிற மாணவி, அவங்கக்கிட்ட இருந்து செல்ஃபோனை பறிக்கிறதுக்கு 2 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பறிச்சுட்டு அவங்க ஓடிட்டாங்க, அதில் தடுமாறி கீழே விழுந்து அவங்க தலையில் அடிபட்டு இருந்தது. சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அந்த மாணவி வந்து உயிரிழந்துட்டாங்க. இந்த வழக்கில் விக்னேஷ் மணிமாறன் அந்த செல்ஃபோனை பறிச்சுட்டு ஓடினானுங்களா, அவங்க 2 பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. ஆமாம், அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து பேசுகிறப்ப ரொம்ப துக்கம் வந்து தான் தொண்டையை அடைச்சிது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, என் தங்கச்சி கீழே விழுந்து கிடந்தாங்க, யாருமே உதவி கூட பண்ண முன்வரலை, ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க அப்படின்லாம் பேசுகிறப்பவே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. யாருமே ஹெல்ப் பண்ண கூட முன்வரலையாங்கிற கேள்வி தான் எழுந்தது. அதே மாதிரி இன்னொரு சோகமான ஒரு செய்தி என்னென்னா, நவீன் அப்படிங்கிற பரங்கிமலையைச் சேர்ந்த ஒருத்தன் இவன் என்ன பண்ணியிருக்கான், நந்தம்பாக்கம் திழுந்து வர ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்காததுனால 3 இடங்கள் அருவாள் எடுத்து வந்து வெட்டியிருக்கான். அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அவனை வந்து பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எஸ்கேப் ஆயிருக்கான். உடனே காவல்துறையிட்ட சொல்லி காவல்துறை துரத்தி அவனை வந்து 3 கிலோமீட்டர் தூரம் துரத்தி போய் அவனை வந்து நவீன் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ மேலே ஏற்கனவே இதே மாதிரி 3 பெண்களை வந்து லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணி கொலை வேற பண்ணியிருக்கானான்.
இப்போ வந்து சட்டத்தை நீங்க கரெக்டா கையாண்டு என்ன ஜெயில தள்ளியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாணவிக்கு நடந்திருக்காதுல்ல? ஆமா, கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பத்தி பேசும்போது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு வந்து டெல்லியில ரோசவன்யூ கோர்ட் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. 18ஆம் தேதி வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்ட்டு, அன்னைக்கு ஆஜராவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். போக்சோ சட்டத்தை எப்படியாவது அவர் மேல தூக்கிடணும்னு தான் டெல்லி காவல்துறை வந்து மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவருக்காக. ஆமா, கர்நாடக சட்டமன்றத்தில் இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தோட முதல் பட்ஜெட்டை வந்து சித்தராமையா வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேகதாட்டு அணையை வந்து கட்டுறதுக்கான நடவடிக்கைகளை விரைவாக பண்ணுவோம், மத்திய அரசுக்கிட்ட அந்த ஒப்புதல்கள் வாங்குறதுல தீவிரமாக இருக்கும், அதை தாண்டி அந்த நிலங்கள் கட்டுறதுக்கு எந்த இடங்கிறது நிலங்கள் கையகப்படுத்துறது தான் முதன்மையான பணி, அதுக்கான வேலைகள் சீக்கிரம் தொடங்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திரும்ப ஒரு இதை கொளுத்தி போட்டிருக்காரு. நம்ம அது சட்டமன்றத்திலே அவர் அறிவிச்சிருக்காருல்ல முதல்வர். ஆனால் போன வாரம் துரைமுருகன் போய் நீர்வளத்துறை, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நேரில் பார்த்து மீட் பண்ணிட்டுலாம் வந்தார். இங்கே நமக்கு வந்து அதெல்லாம் கட்ட மாட்டாங்க, நாங்கள் உறுதி அளிக்கிறோம் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் சட்டமன்றத்திலேயே வந்து அறிவிச்சிருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதேமாதிரி சட்டமன்றத்தில் இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. மோலகமுள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு திப்தே ருத்ரா அப்படிங்கிற நபர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து போயிருக்காரு. சட்டமன்ற பாதுகாவலரும் விட்டுட்டாங்க. அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போய் சாவகாசமாக ஏதோ ஒரு உறுப்பினரோட இடத்துல போய் உட்காந்துட்டார். பக்கத்துல சட்டமன்ற உறுப்பினர், நீங்க எந்த தொகுதி உறுப்பினர்னு கேக்குறப்ப இதே தொகுதி உறுப்பினர்னு வந்து சொல்லியிருக்காரு. சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த சட்டமன்ற பாதுகாவலர் இருப்பாங்கல்ல உள்ளுக்குள்ளார, அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஒரு டவுட்டா இருக்கு டக்குன்னு விசாரிங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ள அந்த சட்டமன்ற அதிகாரிகள்கிட்ட எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணி யாரு வரும்னு வெரிஃபை பண்றதுக்குள்ளாரியே டிகே சோம்காட்டெல்லாம் கையெல்லாம் கொடுத்து வந்து பேசிட்டு திருப்பி இருக்கையில் வந்து உட்காந்துருக்காரு. கடைசியில் விசாரிச்சு பார்த்தாலும் தெரியுது ஒரு எம்எல்ஏவே கிடையாதான். ஓஹோ, இப்படி வேற ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எம்எல்ஏவே இல்லாத ஒருத்தர் சட்டமன்றத்துக்குள்ள, அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார இடத்துலயே உட்காந்து வந்து படம் காட்டியிருக்காரு. அவரு இப்போ பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களாங்க. ஓகே, அவர் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். இதே மாதிரி இந்த கர்நாடக சட்டமன்றத்தில் உட்காந்து ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்து ஆபாச படம் பார்த்து மாட்டினாரு. பின்னாடி அவரை துணை முதல்வர்லாம் ஆக்குனாங்க எடியூரப்பா கவர்மெண்ட்ல. அதே மாதிரி போன மார்ச் மாதத்துல திரிபுரால வந்து ஜபாத் லால் நாத்துங்கிற பிஜேபி எம்எல்ஏ வந்து ஆபாச படம் பார்த்து பிரச்சனை ஆனிச்சுல்ல, அதை பத்தி விவாதிக்கணும்னா திரும்ப நேத்து சட்டமன்றம் கூடினப்ப எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்ல விவாதிக்க முடியாது அதெல்லாம் போங்க போங்கன்ட்டு அவங்கள விரட்டியிருக்காங்க. அவைக்காலர்களை வச்சு தூக்க பார்த்திருக்காங்க. அதெல்லாம் மீறி அவங்க மேசை மேலாம் ஏறி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னே காங்கிரஸ் திப்ரா மோத்தா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் 5 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாஜக முதல்வர் மாணிக் சாகா இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்றாருன்னா, நான் கூட அந்த ஆபாச படம் பார்த்ததான் சொல்றாருன்னு பார்த்தா, இவங்க போராட்டம் பண்ணது வந்து பாவ செயல், ஏன்னா ஒரு கோயில் இது அப்படின்னு இருக்காரு. அந்த கோயில்ல உட்காந்துதான் அவர் வந்து அதை பார்த்துருக்காரு. அந்த கோயிலை புனிதப்படுத்தணும் அவங்க கேள்வி வைக்கிறாங்க, இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது பாவ செய்யலாம், ஆர்ப்பாட்டம்ன்றது பாவ செய்யலாம். அந்த பிஜேபி எம்எல்ஏஸ்க்கு இந்த அங்கதான் போய் பார்ப்பேன்ட்டு வரிசையா மாட்டிட்டு இருக்கிறாங்க. போய் உங்களை மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்க பிரச்சனையை போய் பேசுங்கன்னு அனுப்புனா இதெல்லாம் வந்து என்ன சேர்க்கறதுனா, இந்த லிஸ்ட்ல மாற்றது எல்லாமே பாருங்க, ஒரே கட்சியை சேர்ந்ததான் இருக்காங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இவங்க, தெரியலையே. ராகுல் காந்தி குஜராத் உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்ன அவரோட மனுவை தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் மனுஷன் அப்செட்ல இருப்பாருன்னு பார்த்தா, ஹரியானால போய் விவசாயிகளோட வந்து நாத்துலாம் நட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓகே, இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருந்தது. பேண்ட் எல்லாம் அப்படி மேல தூக்கி விட்டுட்டு இறங்கிட்டாரா களத்துல? அவன் இதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ற மாதிரி தெரியலையே ராகுல் காந்தி. அது உச்ச நீதிமன்றத்துல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவன் தெரியும்ல, காங்கிரஸ்ல இருக்கவங்க குஜராத்தை விட்டு வழக்கு வெளியே வந்துருச்சுன்னா நாங்க ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துல வந்து உள்ளாட்சி தேர்தல் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குச்சு. தொடங்கினதுல இருந்து வந்து கிட்டத்தட்ட 8 பேர் இதுவரையும் கொல்லப்பட்டிருக்காங்க. 4 பேர் அதுல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, பிஜேபி கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. மம்தா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி தான் வன்முறையை தூண்டி இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ட்டு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு, பிஜேபியில இருந்து மம்தானால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத வன்முறை வந்து மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து நேத்து அந்த பிஷ்ணுபூர் மாவட்டத்துல வந்து 4 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒருவர், இந்த 16 வயசு ஒரு சிறுமியும் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த இதுல. ஆமா, அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அது கட்டுப்படுத்த முடியாம தினசரி கொலைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லி ஒரு 4-5 பேர் மணிப்பூர்ல இறந்துட்டே தான் வந்திருக்காங்க. இந்த அரசு வந்து அதை பார்க்கவே இல்லை. ஆனா வந்து பழி வாங்குறதுல மட்டும் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா,
மணீஷ் சிசோடியாவோட சொத்துக்கள்லாம் முடக்கிட்டாங்களாம் அப்போ. ஆமாம், அந்த மதுபான கொள்கை வழக்கில் மணீஷ் சிசோடியாவோட சொத்தை வந்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா 52 கோடின்னு சொல்கிறாங்க இவங்க. ஒரு இடி வந்து நாடகம் நடத்துது, அவரோட சொத்து 81 லட்சம் தான், அதுவும் வந்து மதுபான கொள்கையெல்லாம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் சேர்த்த சொத்தை தான் முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடுக்கு ஓப்பனாக போய் சொல்லி ஒரு எதிர்கட்சிகளை பழி வாங்குகிற ஒரு பிரதமர் கிடைப்பார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. ஆனா நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்ததுல அந்த 52 கோடிங்கிறது 5 பேரோட சேர்த்து, மணீஷ் சிசோடியா அவர் மட்டும் 81 லட்சம் தான் முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை. ஓகே, அப்படி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த மத்திய பிரதேசத்துல நடந்த அந்த ஒரு கொடூரமான சம்பவம் இருக்குல்ல, யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. பிரவேஷ் சுக்லா அப்படின்னு சொல்ற வக்ரம் மனக்கொண்ட ஒரு நபர் வந்து ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மேல வந்து சிறுநீர் வந்து கழிச்சிருந்தாரு, தேசத்தையே உலுக்கி எடுத்தது அந்த வீடியோ. அப்புறம் சௌஹான் போய் அவருடைய காலெல்லாம் வந்து கழுவி விட்டுட்டு இருந்தார் சிவராஜ் சிங் சௌஹான். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் வேற வந்து கொடுத்துருக்காங்க அரசாங்க நிதியிலிருந்து, அந்த சித்திக்கு மாவட்ட நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல 1.5 லட்சம் ரூபாய் நீங்க வீடெல்லாம் கட்டிக்கோங்க, இடிஞ்சு போன வீடு எல்லாம் கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ பிரவேஷ் சுக்லா விடுவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபரே வந்து பெட்டிலாம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, எங்கள் கிராமத்திலே ஒரு பண்டிட் அவரு, பிரவேஷ் சுக்லா ஒரு பண்டிட்டான், அவர் வந்து விடுவிச்சிருங்க நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பெருந்தன்மையை எடுத்துக்கிறதா இல்ல யாராவது மிரட்டுனாங்கிறதுக்காக அப்படி சொல்றாரா இல்ல இவ்வளவு பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. சிவராஜ் சிங் சௌகான் கால் எல்லாம் கழுவி விட்டார்ல, அந்த நாடகத்துக்கு பின்னணியில இதுதான் இருக்கு போல, அவங்க சொல்லிதான் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்கன்னு. ஆனா ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆக்சுவலி அவர் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப அவர் மேலதான் ஒரு பரிதாபம் தான் ஏற்படுது நமக்கு. கண்டிப்பா இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த இதெல்லாமே முடக்கி வச்சிருக்காங்கிறது, அந்த நாலேஜே வளர விடாம இதை பற்றி தெரிஞ்சுக்க விடாமல் ஒரு அடக்குமுறையிலே அந்த மக்களை வச்சுருக்கிறதுனால தானே அவங்க வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, வந்து பேச வச்சுருக்காங்க. ஆமாம், ரோட்ல பிச்சைக்காரர்களை பார்த்து பரிதாபமா இருக்கு, காசு போடலாமான்னு பாக்கெட்டில் கையை விட்டேன், அப்புறம்தான் தெரிஞ்சது நானே பரிதாப நிலையில தான் இருக்கேன்னு. உலகத்துல மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை படிக்கவே முடியாது, இவ்வளவு பேர் இருக்காங்களாம். மேல இருக்கிற நம்பரை எப்படி கண்டுக்காம வெட்டியோ அதே போல அவங்களையும் கண்டுக்காத. ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதல வை இந்த காதல விடு அப்படிங்கிறாங்க. டீச்சர், இந்த பையன் என்ன கில்றான், டெல்லி புறப்பட்டார் கவர்னர், கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காரா. குழந்தைக்கு பேம்பர்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், வா வந்து தாலி கட்டு அப்படின்னு பிஜேபி காரங்க அண்ணாமலைக்கு கூப்பிட்டு போறாங்களாம். இதோ வந்துட்டேன். விருது ஆளுநர் கொடுக்கலாம், ஆளுநர் வந்து அமித்ஷாவை மீட் பண்ணி சம்திங் வந்து கோழி மூட்டி விட்டுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு, அந்த ட்விட்டில் படித்த மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு கோயிலில் அவர் போயிருக்காரு, போய் அப்பா இன்னை காப்பாத்து கடவுளே அப்படின்லாம் வெளியிட்டுல இருக்காரு. ஆனால் இப்போ என்னன்னா ஒற்றை தலைவராக ஏத்துக்கிட்டா கூட புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கு, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது மெல்ல மெல்ல அப்படி வளரும் தான் சொல்றாங்க கட்சிகளார. இவரோட இமேஜ் டெவலப் பண்றதுக்கு நாங்க எங்க சொந்த காசை வெளியெடுத்து விடணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நிகரான ஒரு இல்லைங்கிறதே கட்சிகள பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அதனால வந்து இன்னொரு பக்கம் வழக்குகள் வேற இருக்கு, பல வழக்குகள் இருக்கு. முத்துச்சந்தா இருக்கு, பாதாள கிணறா இருக்கு அவருக்கு, அந்த பக்கம் பாதாள கிணறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அதே விருதா கொடுத்துடலாம், அந்த பக்கம் பாதாள கிணறு பாதாள கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு கருத்து பகுதியிருக்கு, நிச்சயம் வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நேயர் செம்மையான ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார். ஓகே, அது வருது நாளைக்கு. ஆமா, தேங்க்யூ சோ மச், நன்றி.